ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 18 மகி கிச்சன். வாங்க நம்ம வீடியோவில் பாருங்கள் இன்றைக்கி அருமையான ஒரு சுவையில் சைட் டிஷ் ரெசிபி எப்படி செய்யப்போம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பாருங்கள், சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம், வெரைட்டி ரைஸ் இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையான ஒரு சுவையில் இருக்குங்க இந்த கொத்தவரக்காய் பொரியல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி எப்படி செய்யப்போம் தான் பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, நான் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். இந்த கொத்தவரக்காய் நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துருக்க பாருங்கள். இப்போ நாம் இதில் சேர்த்து நல்லா இதை கொதிக்க விட்டுக்கலாங்க. இது கூட ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம நல்லா இதை வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போது ஃப்ரை தவா ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு ஒரு 100 கிராம் வந்து ஒரு வேர்க்கடலை நான் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், வேர்க்கடலை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. ஒரு பவுலில் வெள்ளை துணியை போட்டு அதில் நம்ம வறுத்து எடுத்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் ஆற விட்டுடலாங்க. இப்போ அது இன்னொரு ஃப்ரை தவா எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 5 பல் உரிச்ச பூண்டும் ஒரு 2 பச்சை மிளகாய் கிள்ளி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா பூண்டும் பச்சை மிளகாயும் நல்லா இதை எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பூண்டும் நல்லா பச்சை மிளகாயும் நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா ஆற வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வறுத்த வேர்க்கடலை நல்லா ஆறி வந்திருக்கு. இதோட மேல் தோலை நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இப்போ இருக்கிற அந்த வெள்ளை துணி மொத்தம் ஒன்றா சேர்த்து ஒரு கையை வச்சு நம்ம நல்லா கையை வச்சு நுணுக்கி நசுக்கி எடுத்தோம்னா நம்ம உலகிற அந்த தோலெல்லாம் பருப்போடு சேர்ந்து தனியாக பிரிஞ்சு வெளியே வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எடுத்து நம்ம தட்டில் புடக்கிறதோட மேலே மொத்தமாக சிந்தி வரும். இந்த மாதிரி துணி வச்சு எடுத்திங்கன்னா நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடுங்க. பருப்பு பாருங்கள், தோலோட உரி தனித்தனியாக வந்துடுச்சு. அவ்வளோதான், இது வேலை முடிஞ்சிச்சு பாருங்கள். இப்போ நம்ம சுத்தமாக இதை தோலெல்லாம் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சின்ன ஒரு ஆட்டுக்கல் எடுத்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் பச்சை மிளகாவும் பூண்டை எடுத்து நல்லா இடித்து எடுத்துக்கலாங்க. நல்லா ஒரு குழக்குறான்னு இடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஓரளவுக்கு இடித்து எடுத்துருக்கோம். மறுபடியும் இப்போ லைட்டாக நம்ம போட்டு மறுபடியும் நம்ம இடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்த இது கூட வேர்க்கடலை சேர்த்து அதில் ஒரு 2 கைப்பிடி சேர்த்துருக்கேன் பாருங்கள். சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை இடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போது பச்சை மிளகாய் பூண்டோடு சேர்த்து வேர்க்கடலை நல்லா இடித்து நல்லா ஒரு குறக்கரான பதத்துக்கு இடித்து எடுத்து ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கிட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு வேக வச்ச அந்த கொத்தவரக்காய் பாருங்கள், நல்லா தண்ணியில் நல்லா ட்ரையாகி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே ஊற வச்சுக்கோங்க. நாம் இப்போ இன்னும் ஃப்ரை தவா ஒன்று எடுத்துக்கலாம். அதில் ஒரு 3 ஸ்பூன் ஆயிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்து அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் பாருங்கள், 2 வகையின் தூளை நறுக்கி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா ஒரு கண்ணாடி பார்த்து நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இது கூடவே நம்ம வேக வச்சு வச்சுக்கிற கொத்தவரக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் கொத்தவரக்காயும் நம்ம நல்லா வதக்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள் தான். 1 பிஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம முன்னாடியே பாருங்கள், கொத்தரக்காலை வந்துட்டு உப்பு போட்டு தான் வேக வச்சு எடுத்துருக்கோம். அதுக்காக அதில் யாருக்கிட்டே உப்பு இருக்கும். இது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. நல்ல சுவையான நமக்கு இன்றைக்கி ஒரு அருமையான கொத்தரக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது வந்து பாருங்கள், நம்மளுக்கு வந்து சாம்பார் சாதம், கார குழம்புக்கு, தயிர் சாதம், ரசம் சாதம் இது எல்லாத்துக்கும் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குங்க. கொஞ்சம் புதுமையாக நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம மிளகாத்தூள் போட்டிருந்தோம் இல்லையா, இது வந்து நல்லா வதங்கி இப்போது நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பச்சை வாசனையும் போயாச்சு. இப்போ நம்ம இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இதான் வேர்க்கடல, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாம் வதக்கி நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து பாருங்கள், தீ வந்து ரொம்ப கம்மியாக பண்ணி வருது. கம்மியில் பண்ணிவிட்டு நான் அதை நல்லா வதக்கி எடுத்துட்டுருக்கேன். நீங்களும் அதே போல் குறைச்சி வச்சுக்கோங்க. குறைச்சி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மசாலாவை இந்த கொத்தரங்காய் கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள். இப்போ நம்ம நல்லா இதை கலந்து விட்டாச்சு. இதுமாரி நம்ம கொஞ்சமாக இப்போது மல்லி இலை தூவிக்கலாம். நம்ம கொத்தமல்லி சேர்த்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும், வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கிட்டோம்.
தூவி நல்லா இதை அப்படியே மறுபடியும் நாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நமக்கு அருமையான ஒரு சுவையான கொத்தவரக்காய் பொரியல். இதில் உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னும் ரெண்டு பச்சை மிளகாவும் பூண்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாங்க. சேர்த்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து சரியாக செஞ்சுருக்கேன் இந்த அளவு, ஏன்னா பிள்ளைங்களாம் சேர்ந்து சாப்பிட்றதுனால காரம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொத்தவரக்காய் பொரியல் உங்களுக்கு வந்து வீடியோ ரொம்பவே பிடிச்சிக்குன்னு எதிர்பார்க்குறேன். அப்படி பிடிச்சிருந்தால் நம்ம 18 மணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தேங்க்யூ.